அடுத்த க்ஷேத்திரம் உலகளந்த ஊரகப் பெருமானுக்குள்ள இருக்கிற மற்ற ரெண்டு க்ஷேத்திரம் காரகம் கார்வானம். நீரகம் பார்த்துட்டோம். போ நீரகத்துக்கு அடுத்த க்ஷேத்திரம் காரகம். ஆழ்வார் சாதிக்கிறார், ஊரகத்தாய் ஒன்றுற நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா. இது ரெண்டு விதமா செய்தி சொல்லப்படுறது. காரக ரிஷின்னு ஒருத்தர் இருந்தாராம், அந்த ரிஷிக்கு பெருமாள் அனுகிரகித்ததுனாலே கார்வானம். ரிஷிக்கு பேர் காரக ரிஷி, அதனால கார் கார்னு மருவி வந்து கார்வானம் வருதுன்னு ஒரு செய்தி சொல்றா. இன்னொன்னு கார்னா கருமைன்னு அர்த்தம். இந்த பெருமாளுக்கு என்ன தெரியுமோ திருநாமம், கருணாகர பெருமாள்னு பேர். மேகத்துக்கு ரெண்டு, ஒன்று கருமை இன்னொன்னு கருணை, ரெண்டு உண்டு இல்லையா மேகத்துக்கு. கருப்பா இருக்கும், ஜலத்தை கொட்டின்றே இருக்கும் இல்லையோ, யாரு என்னன்னு பார்க்காம ஜலம் கொட்டின்றே இருக்கு. அப்ப கருப்பாவும் இருக்கு கருணையோடையும் இருக்கு. அதே போல பெருமாளை சேவிச்சிருந்தா கருப்பா இருக்கார் மேகத்தினுடைய வரணம், கொடுத்துட்டே இருக்கார் மேகத்தினுடைய தன்மை, மேகத்தினுடைய குணமும் அவர்கிட்ட இருக்கு, மேகத்தினுடைய வரணமும் அவரிடத்துல இருக்கும் இல்லையோ. இந்த பெருமாள் கருணாகர பெருமாள், அப்ப கருணையே உருவானவரா இருக்கார். கார்வானம் கார்வான காரகன் காரகன் சொன்னால் கார் கருமே காரகம், கருமையை இருப்பிடமாக கொண்ட பெருமாள். அகம்னா இடம் இல்லையோ, அப்ப காரகம்னால் கருமை இடம், கருமை இடம்னா கருணை இடம். அப்ப கருணையோட எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கருணாகர பெருமாளாய் வடக்கு நோக்கி நின்னதிருக்கோலம் நீரகத்துக்கு அடுத்தது காரகத்துல பெருமாளை சேவிச்சுக்கிறோம். கருத்த வரணத்தோடைய சுவாவத்தால் அனைவராலும் ஆசிரியிக்க தகுந்தவனாவே இருக்கார். நீரகத்தில் நீர்மைய சேவிச்சுட்டோம், காரகத்தில் அனைவராலும் வணங்கப்படுகிறான்னு சேவிச்சுட்டோம். பத்மாமணியின் ஆச்சியார், தனிக்கோவில் நாச்சியார் சன்னதி கிடையாது, எல்லாரும் ஆரணவல்லி தாயார் தான் சன்னதி. அக்ராய தீர்த்தம் வாமன விமானத்தோட திரு காரகத்து பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். 52வது க்ஷேத்திரம் உற்று பெற்றது.